இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், சசிகலாவுக்கு நடந்ததுதான் ஓபிஎஸ்க்கு நடக்கும். இந்த நிலைமையை சாதகமாக பயன்படுத்தி கச்சிதமாக காய் நகர்த்தும் சசிகலா. மேலும் ஒற்றை தலைமை குறித்து அதிமுகவில் என்ன விஷயங்கள் முக்கியமாக நடந்துட்டுருக்கு அப்படின்ற அப்டேட்ஸையும், இப்போது கடம்பூர் ராஜு அதிரடி ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காரு. அப்போது ஓபிஎஸ்ஸின் நிலைமை என்ன, அங்கே என்ன தான் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரையே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி என அதிமுகவின் பலம் குறைந்து வருவதால் கட்சிக்கு ஒற்றை தலைமை தேவை என்று கோரிக்கையும் வலுத்திருக்கு. ஆனால் ஒற்றை தலைமை என்பது தேவையில்லாதது என ஓ பன்னீர்செல்வம் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இருப்பினும் கட்சிக்குள் எடப்பாடி பழனிசாமியின் கை ஓங்கியிருப்பதால் அவர் கட்சியின் அடுத்த தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என தெரிகிறது. இதனிடையே ஓபிஎஸ், இபிஎஸ் இருவரும் தனித்தனியே தங்களது ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து ஆலோசித்துட்டும் வராங்க. வருகின்ற செயற்குழு பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை குறித்தான தீர்மானத்தை இபிஎஸ் தரப்பு கொண்டு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தை நாட இருப்பதாக செய்திகளும் வெளியாகி வந்த வண்ணம் தாங்க இருக்கு. அதிமுகவின் சீனியர் நிர்வாகி தம்பிதுரை ஓபிஎஸ்ஸிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். வரும் 23ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூட இருக்கிறது. அந்த கூட்டத்திலேயே ஒற்றை தலைமை நாற்காலியில் அமர்ந்து விடுவது என எடப்பாடி முடிவு செய்திருப்பதால் தற்போது ஓபிஎஸ் தரப்பு நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளதாகவும் சொல்கிறாங்க. முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக என்றுமே ஒற்றை தலைமையில்தான் இருந்து வந்துள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஏற்பட்ட சூழ்நிலையின் காரணமாக அன்று தற்காலிகமாக பொதுக்குழுவில் இரண்டு தலைமையின் கீழ் இயங்கும் என செயல்பட்டு வந்தோம். ஆனால் இன்று பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் இன்றைய அரசியல் சூழ்நிலை காரணமாக பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டும் வருது. மேலும் தமிழகத்தில் அதிக வாக்கு வங்கியுடன் எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட்டு வருது. தமிழகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒற்றை தலைமையில்தான் செயல்பட்டு வருகிறது. தலைமை பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தும் வருகிறது. அதனால் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் ஒரு தலைமையின் கீழ் வர வேண்டும் என பரிசீலனை செய்ய வேண்டும் என கூறி வருகின்றனர். இது ஜனநாயக கருத்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்று இங்கு நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலும் கலந்து கொண்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைவருமே ஒற்றை தலைமையை தான் விரும்புகின்றனர். எம்ஜிஆர் காலத்தில் பொதுக்குழுவில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு உள்ளது. பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுக்கப்படுகிறதோ அதுதான் இறுதி முடிவு. அதிமுகவில் முன்னாள் ஜெயலலிதா மறைவுக்கு பின் தற்காலிக பொதுச் செயலாளராக சசிகலாவை நியமனம் செய்தோம். அதனை பொதுக்குழுதான் ஏற்றுக்கொண்டது. அதில் மாறுபட்ட கருத்தும் இல்லை. பின்னர் அவர் சிறை தண்டனை பெற்றதும் அவர் அந்த பதவியில் நீடிக்க முடியாது என்ற நிலை வரும்போது அதே பொதுக்குழுதான் சசிகலாவை பொதுக்குழு கூடி பொதுச் செயலாளர் இல்லை என்பதை தீர்மானமும் நிறைவேற்றினோம். பின்னர் கால சூழ்நிலை ஏற்று இரட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரட்டை தலைமை பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போது என்ன பொதுக்குழுவில் தீர்மானம் கொண்டு வருகிறார்களோ அதுதான் இறுதி முடிவு. தீர்மானம் நிறைவேறும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தற்போது சசிகலா அதிமுக கட்சியில் இல்லை, அவரை ஓபிஎஸ் சந்திக்க மாட்டார் என நினைக்கிறோம். அவர் சந்தித்தாலும் அது அதிமுகவை பாதிக்காது என்று கூறினார். கடம்பூர் ராஜுவின் இந்த பேச்சு அதிமுகவின் ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமியே என்பதை தெளிவாக உணர்த்தும் விதமாகவே இந்த பேச்சு அமைந்துள்ளதால் இப்போது ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருதுங்க. நாட்களுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பரபரப்பு கூடிக்கொண்டே இருக்கே தவிர இதற்கு முடிவு கிடைத்த பாடில்லை. 11 இல்லையாம், ஓபிஎஸ்க்கு இத்தனை பேரா? வைத்தியலிங்கம் சொன்ன ஒரு புது கணக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது விவாதத்திற்கு உள்ளாகியிருக்கு. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்க்கு மாவட்ட செயலாளர்களின் ஆதரவு இல்லை என யார் சொன்னது என துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்காரு. அதிமுக பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்குங்க. இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டியவை குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசப்பட்டுச்சு. அப்போது திடீரென ஒற்றை தலைமை விவகாரம் பூதாகரமாக மாறினுச்சு. கடந்த 7 நாட்களாக ஓபிஎஸ்ஸும் எடப்பாடி பழனிசாமியும் தனித்தனியே ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. வரும் பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை குறித்து தீர்மானத்தை நிறைவேற்ற எடப்பாடி தரப்பு தீவிரம் காட்டி வருவதாகவும் தெரிகிறது. ஆனால் இதை முறியடிக்க ஓ பன்னீர்செல்வம் தரப்பு முயற்சித்தும் வந்தது. இந்த நிலையில்தான் பொதுக்குழு கூட்டத்தை
ஒத்திவைக்க பன்னீர்செல்வம் தரப்பும் முயற்சித்து வருவதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் திட்டமிட்டபடி பொதுக்குழு நடைபெறும் எனவும் எடப்பாடி தரப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒற்றை தலைமை குறித்து பேச்சு எழுந்ததிலிருந்து எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளவே இல்லையா? தற்போது முதல் முறையாக ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை பன்னீர் ஆதரவாளரான வைத்தியலிங்கம் படித்து காட்டினார். அதில் பொதுக்குழு கூட்டத்திற்கு கட்சிக்கு தியாகம் செய்த முன்னாள் மூத்த நிர்வாகிகளை சிறப்பு அழைப்பாளராக அழைக்கவில்லை என்றும், இடம் பற்றாக்குறை காரணமாக இந்த மரபு மாற்றப்படுகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்தில் எங்களுக்கு உடன்பாடில்லை. பொதுக்குழு காலம் காலமாக மூத்த நிர்வாகிகளை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைப்பது என்பது நடந்து வருது. மேலும் தற்போதுள்ள சூழலில் அதிமுக பொதுக்குழுவை ஒத்திவைக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டும் இருக்கு. இதையடுத்து வைத்தியலிங்கத்திடம் ஓபிஎஸ்க்கு மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு இல்லையே என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு வைத்தியலிங்கமோ, அங்க பாருங்க, அங்க உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லாமே மாவட்ட செயலாளர்கள் தான். 15 மாவட்ட செயலாளர்கள் நேரடி ஆதரவு உள்ளது. 15 மாவட்ட செயலாளர்கள் நடுநிலையாக உள்ளனர். எனவே 30 மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் என வைத்தியலிங்கம் தெரிவிச்சிருக்காரு. இத்தனை பேர் ஆதரவு தராங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. அதிமுக பொதுக்குழுவை ஒத்திவைக்க கூறி ஓ பன்னீர்செல்வம் சார்பாக இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது தெரிய வந்துருச்சுங்க. இந்த நிலையில் ஓபிஎஸ் சார்பாக செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியலிங்கம் தான் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டாரு. அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் உச்சம் அடைந்துள்ள நிலையில தான் பன்னீர்செல்வம் சார்பாக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஒரு கடிதமும் அனுப்பப்பட்டிருக்கு. பொதுக்குழு தொடர்பாக எழுதப்பட்ட இந்த கடிதத்தை அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் தான் படித்து காட்டினார். அந்த கடிதத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களை பற்றிய ஒரு விஷயமும் பேசப்பட்டுச்சுங்க. அதே போல இந்த முறையும் அவர்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், இடம் இல்லை என்று பேசக்கூடாது, அதோடு ஒற்றை தலைமை குறித்து தேவையின்றி பேசக்கூடாது. அந்த கருத்துக்களால் நிர்வாகிகள் பலர் கொதித்து போய் உள்ளனர். கட்சிக்குள் விரிசலை இது ஏற்படுத்தும். அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட வேண்டும். சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை தள்ளி வைக்கலாம். இதை பற்றி கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் நாம் இருவரும் இணைந்து முடிவெடுக்கலாம் என்று ஓ பன்னீர்செல்வம் சார்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. இந்த கடிதத்தை படித்து காட்டிய பிறகு செய்தியாளர்கள் கேள்விக்கு வைத்தியலிங்கம் பதிலையும் அளிச்சிருக்காரு. அதில் நீங்கள் பொதுக்குழுவை ஒத்திவைக்க சொல்கிறீர்களே, அதை மீறி நடந்தால் செல்வீர்களா மாட்டீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு வைத்தியலிங்கம் கடிதம் அனுப்பியிருக்கும், எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லட்டும், பிறகு பார்க்கலாம் என்றார். சூழ்நிலை சரியில்லை என்று சொல்கிறீர்களே, பொதுக்குழு ஒருவேளை நடந்தால் டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்பீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கும் வைத்தியலிங்கம் கடிதம் அனுப்பியிருக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லட்டும், பிறகு பார்க்கலாம் என்று மீண்டும் கூறிவிட்டார். முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி உள்ளிட்டோர் பொதுக்குழு ஏற்பாடு செய்ய சென்றிருக்கிறார்களே, அதற்கு என்ன சொல்கிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதில் சொன்ன வைத்தியலிங்கம், நாங்கள் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் கட்சி மோதல் வேண்டும், பிளவுபடட்டும் என்று சர்வ அதிகாரத்தோடு நினைக்கிறார்கள். கடிதம் அனுப்பியிருக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லட்டும், பிறகு பார்க்கலாம் என்று மீண்டும் வைத்தியலிங்கம் கூறிவிட்டார். கட்சி உடையக்கூடாது என்று நாங்கள் உணர்கிறோம், ஆனால் அவர்கள் உணரவில்லை. இதுவரை பொதுக்குழு குறித்து சட்ட ஆலோசனையும் பெறவில்லை. இப்போதுதான் கடிதம் அனுப்பியிருக்கிறோம், அதற்கு முதலில் எடப்பாடி பழனிசாமி பதில் தரட்டும், அதன் பின் நாங்கள் பதில் அளிக்கிறோம். நாளை அவர்கள் பதில் சொன்னதும் நாங்கள் சொல்கிறோம் என்று வைத்தியலிங்கம் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லிவிட்டார். இன்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகள் பலவற்றுக்கும் முதலில் எடப்பாடி இந்த லெட்டருக்கு பதில் சொல்லட்டும், பின் நாங்கள் எங்கள் முடிவை அறிவிக்கிறோம் என்றே வைத்தியலிங்கம் பூடாகரமாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்றது வெளிப்படையாகவே தெரிகிறதுங்க. நாளுக்கு நாள் இந்த பேச்சு அதிகமாகியிருக்கே தவிர இதற்கு ஒரு முடிவு கிடைத்த பாடில்லை. 23 தேதியும் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த கடிதத்திற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் பதில் சொல்வார்களா, அல்லது இவர்கள் பேச்சு சுமூகமாக்க முடியுமா, இந்த பேச்சை யார் பயன்படுத்தி கொள்வார்கள், அரசியல் வட்டாரங்களில் இந்த பிரச்சனை யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்ற பல விவாதங்கள் தினம்தோறும் எழுந்து கொண்டே இருக்குங்க. ஒவ்வொரு பக்கமும் தங்களுக்கு உண்டான கருத்துக்களையும் தங்களுக்கு உண்டான
ப்ளஸ் மற்றும் மைனஸையும் சொல்லி கொண்டு தான் வருகிறார்கள். ஆதரவாளர்கள் யாருக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்ற எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குங்க. மேலும் என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.